ராமகிருஷ்ணா ஜெய்யாகாஷின் பரிணாம வளர்ச்சினாங்க. எல்லா மேகசின்ஸுமே வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் போடுவாங்க. அப்போல்லாம் போடும்போது ப்ளஸ்ல ஆகாஷ், அதுக்கப்புறம் வந்து சபாஷ் ஆகாஷ், எல்லாருமே பாராட்டினாங்க. எல்லாருமே பாராட்டின படம். பட் என்னுடைய எகெயின் தமிழ்ல தொடர்ந்தனக்கு ஏதோ விதத்துல வந்து அந்த தடை வந்துகிட்டே இருந்துச்சு. அஜித் சாருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அந்த காதல் கோட்டையோட டீம், அதே டைரக்டர் அகத்தியன் சார், அதே சுவசித்தி பாண்டியன் சார் ப்ரொடியூசரு, அதே தேவா சார், அவங்க வந்து என்ன வச்சு பண்ணாலும் ஆஹா சூப்பராக இருக்கு பண்ணலான்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ பார்த்து தான் எனக்கு 40 படம் வந்துச்சு. படம் ராமகிருஷ்ணா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு 40 தமிழ் படங்கள் ஆஃபர்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே இவர் தான் அஜித் நினச்சிட்டாங்க எல்லாரும். ஸோ ஃபுல்லாக அது. அப்புறம் நான் தெலுங்குலேயும் பண்ணிட்டு இருக்கேன்ல ரெண்டு பிசினஸ். தமிழ் படத்துலேயே நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு ஃபேவரட்டான மூவி அது? ஃபஸ்ட்டுன்னா குருதேவா, ஜாஃபர் சார் பண்ண படம். ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்குல பண்ண மிக பிரம்மாண்டமான படம். நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, ஐ மீன் மதி கேமராமேன், இப்போ தெலுங்கில் வந்து டாப் கேமராமேன், தமிழில் கூட பையா நார்மலாக பண்ண கேமராமேன், தென் மியூசிக் டைரக்டர் சபீஷ் முரளி சார், அவங்கெல்லாம் வந்து சூப்பரான சாங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிச்சாக பண்ணியிருந்தாங்க. என் கூட வந்து திருவோட் கேரக்டர் நாசி சார் பண்ணியிருந்தார், விஜயகுமார் சார், டோட்டல் காமெடியன்ஸ் எல்லாருமே, அதாவது மெயின் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு அந்த காமெடியன்ஸ் மட்டும். இங்கே வந்து தாமு, வையாபுரி, முத்துக்கால, சபேஷ் கார்த்திக் ஆக்ட் பண்ணாங்க. அங்கே தெலுங்கில் வந்து ஆனந்தம் படத்தில் எங்கள் நடித்த 4 பசங்க, அதை அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும். மற்ற எல்லாமே இளவரசி சார் எல்லாருமே வந்து நல்ல டீமோட. அந்த கேரக்டருக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், என்ன ஒரு உதார ரவுடியாக நடிச்சிருப்பாங்கல்ல, ஒரு பில்டப்பாக இருக்கும் ஃபுல்லாக. அந்த லவர் வந்து சீட் பண்ணது, அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ரசித்து பண்ணது. எனக்கு நிறைய பாராட்டுகள் வந்துச்சு. இப்போ ஒரு தொலைக்காட்சியில் பிரபல தொலைக்காட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, ராமகிருஷ்ணா ஜெய்யாகாஷின் பரிணாம வளர்ச்சினாங்க. எல்லா மேகசின்ஸுமே வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் போடுவாங்க. அப்போல்லாம் போடும்போது ப்ளஸ்ல ஆகாஷ், அதுக்கப்புறம் வந்து சபாஷ் ஆகாஷ், எல்லாருமே பாராட்டினாங்க. நல்லா எல்லாருமே பாராட்டின படம். பட் என்னுடைய எகெயின் தமிழை தொடர்ந்தனக்கு ஏதோ விதத்தில் வந்து அந்த தடை வந்துக்கிட்டே இருந்துச்சு. பெரிய படம் வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய படம் வந்துச்சு. வரும்போது எல்லா படத்தையும் அப்படி தூக்கினாங்க. ஸோ 1 வீக் ஓடும்போது நல்லா போச்சு, அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுச்சு. பட் பார்த்தா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா வந்து இப்போ தமிழில் ரோஜா கூட்டம் படத்துக்கு அப்புறம் எல்லாருமே என்ன ரெக்கக்னைஸ் பண்ணது வந்து ராமகிருஷ்ணா தான். ராமகிருஷ்ணா ஹீரோ ஜெய ஆகாஷ். அந்த படம் பண்ணுறதுக்காக நான் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா, நான் தெலுங்கில் அதே நேரத்தில் ஆனந்தம் ஆனந்தமாயி, அதாவது ஆனந்தம் படத்துக்கு அப்புறம் அதே ஸ்ரீனு வைட்ல சார் டைரக்டரு, ராமோஜி ஃபிலிம் சிட்டி ப்ரொடியூசர்ஸ், நான் ஹீரோவாக அடுத்த படம் ஆனந்தம் ஆனந்தமாயி அது பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ராமகிருஷ்ணா ஆஃபர் வருது. இது யார், காதல் கோட்டை, அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட், அஜித் சாருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அந்த காதல் கோட்டையோட டீம், அதே டைரக்டர் அகத்தியன் சார், அதே சுவசித்தி பாண்டியன் சார் ப்ரொடியூசரு, அதே தேவா சார், அவங்க வந்து என்ன வச்சு பண்ணாலும் ஆஹா சூப்பராக இருக்குது பண்ணலான்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே என் டைரக்டர் டேட்ஸ் கொடுக்குறாரு இல்லை, இங்கே சுவசித்தி பாண்டியன் சார், நீ எனக்கு ரஜினியா எனக்கு டேட் கொடுக்கல, அவ்வளோதான் வந்து அதை பயங்கரமாக மிரட்டு வர்றவர். ஸோ அவர் அட்ஜஸ்ட் பண்ணி, அங்கே டைரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண டேரக்டர் இல்லை, அவருக்கு டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, அதனால் வந்து டே அண்ட் நைட் எப்படி அங்கே ஷூட் முடிச்சு ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் இறங்கினேன்னா, ஒரு அம்பாசக்கார் அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், காரில் தூங்கிட்டு தென்காசிக்கு போவேன். தென்காசிக்கு போய் அங்கே ஷூட்டிங், அங்கே ஒரு ஷூட் முடிச்சு திருப்பி ஃப்ளைட்டில் வந்து அப்படி மாறி மாறி, ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்கே, அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண படம் தான் ராமகிருஷ்ணா. நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அது ஒரு ரிலீஸ் ஆன டைம் வந்து தள்ளி தள்ளி போச்சுது, அதனாலே பேட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் எனக்கு என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க, என் ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் அப்போ நாங்கள் அந்த ராமகிருஷ்ணா போஸ்டர் பார்த்துட்டு ஊர்லேருந்துலாம் வருவோம், டவுனுக்கு மதுரைக்கெலாம் வருவோம், பார்த்தா அது ரிலீஸ் தள்ளி போவோம், ஒரு 3 டைம்ஸ் தள்ளி போச்சுது. அதுக்கப்புறம் சரி என்னது இப்போ எனக்கு, அதாவது அந்த ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ பார்த்து தான் எனக்கு 40 படம் வந்துச்சு. படம் ராமகிருஷ்ணா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு 40 தமிழ் படங்கள் ஆஃபர்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே இவர் தான் அஜித் நினச்சிட்டாங்க எல்லாரும். ஸோ ஃபுல்லாக அது. அப்புறம் நான் தெலுங்குலேயும் பண்ணிகிட்ருக்கேன்ல ரெண்டு பிஸ்னஸ். வந்த 40 படத்தில் வந்து நான் அக்செப்ட் பண்ண ஃபஸ்ட் வந்து அமுதே, ரிலீஸ் சார் டைரெக்ஷனில் அமுதே படம் நான் ஹீரோ பண்ண, பிரகாஷ் ராஜ் சார் செகண்ட் ஹீரோ பண்ணார், தென் செவ்வேல் நான் ஹீரோ பண்ண, ராஜ்கன் சார் அப்பா பண்ணார், அதுக்கப்புறம் காற்றுள்ள வரை ராதாபாய் சார் டைரெக்ஷனில், வைகாச பந்தாஜ் பண்ணார்ல அவர் டைரெக்ஷனில் வந்து அந்த படம், தென் குருதேவா. ஸோ இவ்வளோ பிஸியாக நான் நடிச்சிட்ருக்கேன், பார்த்தா இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ எனக்கு என்னடா, நான் கஷ்டப்பட்டு நடித்த படம், அதுக்கப்புறம் வந்து ஒரு தேசிய விருது வாங்கின இயக்குனர் அகத்தியன் சார், அவர் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்ட்டு, சார் என்ன சார் ப்ராப்ளம்னு கேட்டேன், ப்ரொடியூசர் சார் ஏன் சார் ரிலீஸ் ஆகணும்னு கேட்டேன்.
அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்படி அதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, அந்த படத்தை பேர் சொல்ல விரும்பலை, ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, அந்த ரெண்டு படம் வந்து ஃப்ளாப் ஆனதால் அந்த படத்தோட டெஃபிசிட் வந்து இது மேலே விழுந்துருச்சு. இந்த படம் நல்லா இருக்குது, இதுக்கு வந்து நானே பார்த்துருக்கேன், அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணும்போது நாங்களாம் நான் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணுவோம் ஆஃபீஸுக்கு, சுசித் பண்ணிசார் ஆஃபீஸுக்கு, சும்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக. பார்த்தா இந்த டெஃபிசிட், அதாவது 2004லேயே 65 lakhs டெஃபிசிட் அவங்களுக்கு, அந்த ரெண்டு படம் அதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணாவுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு படத்தோட டெஃபிசிட், அந்த படத்தை லாஸ்ஸால் ஃபைனான்ஷியல் கொடுக்கணும். 65 lakhsனா இப்போ வந்து அது டெஃபரெண்ட்டாக ஒரு 15 crore மேலே. அந்த டைம் ஈசிஆரில் ஒரு கிரவுண்ட் வந்து 3 lakhs, இப்போ 1.5 crore அவங்க பண்ணிப்பாரு, நிறைய இருக்கும் அது. ஸோ அந்த அப்போ என்ன அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்ட்டு, சரி ஓகே. ஆனால் அந்த ராமகிருஷ்ணா படத்தால் தான் எனக்கு வந்து இவ்வளோ நிறைய படங்கள் ஆஃபீஸ் வந்துச்சு. நான் அந்த டைம் வந்து ஒரு 6 படம் பண்ணிகிட்டு இருந்தேன் தமிழில். ஸோ அந்த படத்துக்கு நான் வாங்கின சம்பளத்தை அவ்வளோத்தையும் மொத்தம் 1 paisa வாங்கின அந்த படத்து மூலம் அந்த படத்தை அப்படியே போட்டு ரிலீஸ் பண்ண படம் தான் ராமகிருஷ்ணா. அது அப்படி ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக எல்லாம் வந்து கரெக்டாக December 24th ரிலீஸ் ஆகுது, December 26th சுனாமி. ஸோ அப்புறம் எப்படி மக்கள் தேட்டர் போவோம், பயங்கரமாக சுனாமி வந்துருச்சு, 2 days படம் ரிலீஸ் ஆனால் 2 days சுனாமி. ஸோ படம் பார்த்தவங்களும் நல்லா இருக்குனாங்க, ஆனால் தியேட்டர்ஸில் வந்து பெருசாக கலெக்ஷன் ஆகலை. ஸோ எனக்கு நான் போட்ட படம் தரலை. பட் அந்த படம் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி அந்த நேரத்தில், மிகப்பெரிய தொலைக்காட்சியில் இமீடியட்டாகவே அது பொங்கலுக்கு போட்டாங்க. ஸோ பொங்கலுக்கு போட்டோன்னா நல்ல இதாச்சு, ரீச் ஆச்சு, நிறைய பேர் வந்து அதை பார்த்து எனக்கு நிறைய பேர் பாராட்டினாங்க, படம் தரலை.